பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் புதுச்சேரி காஸ்மாஸ் ரோட்டரி சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு பெண் சலவை தொழிலாளர்களுக்கு புகையில்லா சலவை பெட்டிகளை வழங்கினார். ஸ்டார் காப்பீடு நிறுவனத்தின் புதுச்சேரி கிளையானது தனது சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் ரோட்டரி சங்கத்தின் 116வது ஆண்டை குறிக்கும் வகையில் 116 பயனாளிகளுக்கு சலவை பெட்டிகளை வழங்கியது. புதுச்சேரி ஆனந்தா இன் ஓட்டலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இவற்றை பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் காஸ்மாஸ் ரோட்டரி சங்கம் மற்றும் ஸ்டார் காப்பீடு நிறுவன அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான சேவை நிகழ்ச்சி என்பதால் பல முக்கிய அலுவலர்களுக்கு இடையிலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளதாகவும் முந்தைய காலங்களில் நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்தை சாமானிய மக்களிடம் கொண்டு சென்றதில் ரோட்டரி சங்கம் பெரும் பங்காற்றியது போன்று தற்போதைய கொரோனா பெருந்தொற்று சூழலிலும் கொரோனா தடுப்பூசியையும் மக்களிடம் எடுத்து செல்வதில் ரோட்டரி சங்கம் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் புதுச்சேரி பல சாதனைகளை படைத்திருக்கிறது. கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்வதிலும் இந்த மாநிலம் சாதனை படைக்க வேண்டும் என்றும் தமது விருப்பத்தை தெரிவித்த அவர் நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பாக வைக்க வேண்டுமென்றால் பெண்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தேங்க்யூ சேர்மன். காலமும் காலமும் கருதி நம்முடைய கீநோட் அட்ரஸை மாவட்ட ஆளுநர் பாலாஜி. நாடு முழுவதும் இந்த போலியோ சொட்டு மருந்தை எடுத்து சென்றதில் ரோட்டரி சபைக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. இந்த பாராட்டிலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு சுயநலமும் இருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது இந்த நாடு கரோனாவை சந்தித்து வருகிறது. நாம் தடுப்பூசி போடுவதில் முதலில் தடுவாய் கொண்டிருந்தோம். ஆனால் இன்று நிச்சயமாக எல்லோரும் பாராட்டை பெறும் அளவிற்கு ஒரு நாளிலேயே 25,000 தடுப்பூசி போடும் அளவிற்கு நீங்கள் போலியோ சொட்டு மருந்தை சாமானிய மக்களிடம் எடுத்து சென்றீர்களோ அதே போல இங்கே கொரோனாவிற்கான தடுப்பூசியை மக்களிடம் எடுத்து செல்வதற்கு உங்களது பங்கு மிக அதிகமாக இருக்க வேண்டும் என்பதும் நீங்கள் எல்லாம் களத்தில் இறங்கி சொத்தா பொதுவாக இல்லாமல் ஏறக்குறைய 1 லட்சம் பேர், 2 லட்சம் பேர் இவர்களுக்கு தடுப்பூசி போடுவது எங்களது பங்கு இருக்கும் என்று நீங்கள் குறிப்புணர்ந்து பங்காற்ற வேண்டும் என்று இந்த நிகழ்வில் நான் உங்களை பெற்றுக் கொள்வேன். இங்கே வந்ததுல எல்லாரும் தடுப்பூசி போட்டிருக்கிறீங்க நினைக்கிறேன். கொஞ்சம் உள்ளாங்க சார். டாக்டர் சார் கொஞ்சம்